துபாயை தொடர்ந்து சீனாவில் பெருவெள்ளம், இப்படி ஒரு மழை வரலாற்றில் பெஞ்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரை சைனாவில் இருக்கக்கூடிய ஆறு அப்படியே அணிச்சிட்டு போகுது. அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் ஏகப்பட்டது இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய மக்கள் தொகையில் 12 கோடி பேர் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த ஆற்றுப்படுகையில் மட்டும் 100,000 பேர் வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 90,000 அணைகள் வந்து சீனாவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அணைகளில் பெரிய அணைகள் எல்லாமே சீனாவில் தான் இருக்குது. அந்த அணைகள்லாம் உடஞ்சா என்ன ஆகும்? பிக் அலர்ட் இன் சீனா. இதுதான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சீனாவோட குவாங்டாங் அப்படின்னா மாகாணம், அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வெளியேற்றிருக்காங்க. குறிப்பாக கடந்த 16ஆம் தேதியிலிருந்தே தொடர்ச்சியாக மழை அப்படின்னு சொல்கிறாங்க. துபாயில் ஒரு பக்கம் வந்து ஒரே நாளில் மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. அவங்க அந்த பக்கம் துபாயில் மழை நின்றதற்கு பிறகு அடுத்த நாட்களிலிருந்தே தொடர்ச்சியாக மழை வந்து சீனாவில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சீனாவினுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், மண்ணரிப்பு அதிகமாக நிகழக்கூடிய இடம், அதிகமான அளவில் அந்த பூகம்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய இடம். திபெத்தில் அதிகமான அளவில் மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் இருந்து நீர் ஓடுது, அந்த நீர் ஆறாக மாறுது. அதிகமான ஆறுகள் திபெத்திய மலையில் இருந்து சைனா வழியாக நம்முடைய அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் அந்த ஆறு வந்து கடந்து வரும். இப்படி வரக்கூடிய ஆறுகளை இடைமறிச்சு சீனாவில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 90,000 அணைகள் கட்டி வச்சுருக்காங்க சீனர்கள். 90,000 அணைகள் வந்து கட்ட வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே பெரிய அணைகள் எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு வாங்க, மக்கள் எப்படி சிரமப்படுறாங்க, அது எப்படி வந்து அவ்வளவு வேகத்தில் காத்தடிக்குது, ஒரு புயல் மாதிரியான ஒரு சூழல், இவ்வளவு மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. கோபி பாலைவனத்தில் ஒரு மணல் புயல் ஒன்று அட்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், 2021 இதே மாதிரியான ஒரு நிலை வந்தது. அதற்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப நாட்களில் இந்த புயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல், இந்த மணல் புயல் ஒன்று தாக்குச்சு அப்படிங்கிறாங்க. இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்த விட்டே அப்புறப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்பா, நம்ம வாழக்கூடிய நாடு ரொம்ப சேஃப்டியான நாடுப்பா, சைனா மாதிரியான நாடுகளெல்லாம் நம்ம பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டினுடைய பெருமையை காலரை தூக்கி விட்டு நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. போ அப்படியே ஆறுல ஃபுல்லா மழை பெஞ்சு 1970க்கு முன்னாடி நடந்த ஒரு பெரு வெடிப்பு மாதிரி இப்போ வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் 1970 இருக்கக்கூடிய அணைகளுடைய எண்ணிக்கை வேற, இப்போ இருக்கக்கூடிய அணைகளில் வேற. அணைகளில் கட்டுமானம் அப்படிங்கிறதும் 10 ஆண்டுகளுக்கு தடவை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அணைகளில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு அதிகமான அளவில் ஏற்படும். அதுவும் சில குறிப்பிட்ட அணைகள்லாம் இருக்குது, அதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து 161 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடியது. 161 உயரம் இருக்கக்கூடிய ஒரு அணை அப்படின்னா அது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது.
ஈஃபில் டவர் மாதிரி வந்து 80 டவர் வந்து கட்டக்கூடிய அளவுக்கான எக்யூப்மெண்ட்டை, அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய கான்கிரீட் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த அணையை கட்டியிருக்காங்க. வேர்ல்டு பேங்கை இதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்க முடியாது, இயற்கை சூழலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லப்பட்ட அணைகள்லாம் அங்கே தன்னுடைய சொந்த மக்களை, கிட்டத்தட்ட 1,200,000 மக்களை வெளியேற்றிட்டு அணை கட்டியிருக்காங்க. இப்போ அந்த அணைகள் எல்லாத்துலேயும் தண்ணி நிரம்பிருச்சு. இந்த நிரம்பின தண்ணியை வந்து வெளியேற்றணும். வெளியேற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அணை உடஞ்சிச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சீனாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று வெளியேந்திருக்கு. இதில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா, ஜி ஜின்பிங் ஒரு கெஜோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுமத்துக்கு மொத்தமாக வந்து கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குழுமம் $685 மில்லியன் அளவிற்கு ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை, இதனால் அணைகள் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள். ஏது மரியாதை படிக்காத மக்களும் சில பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த குரூப்பில் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படி எங்களை பாடாப்படுத்துறீங்களடா, உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய மக்கள் ஒருபுறம், ஜி ஜின்பிங் தான் சாகுற வரைக்கும் நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாரு. சர்வாதிகாரத்தை வச்சுட்டு மக்களுக்கு சாகுற வரைக்கும் எதுவுமே செய்யாமல் செத்து போகிறதுக்கு பதிலாக நீ செத்து அடுத்தவனை வாழ வைக்கலாமடா அப்படிங்கிறத தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையாகவும் நமக்கு இருக்குது. சீனாவில் இந்த 3 கோர்ஜல் அணை அப்படிங்கிற ஒரு அணை, அதுக்கு பிறகு யாஜிங் அப்படிங்கிற அணை, இதுகள்லாம் வந்து உலகத்திலேயே பிரம்மாண்டமான பெரிய அணைகள் அப்படிம்பாங்க. இப்போ அந்த அணைகள் எல்லாமே ஆபத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், பிரம்மபுத்திரா நதி வருது இல்லையா, ஆறு வருது இல்லை, அதை வழிமறித்து சீனா வந்து 2021 ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போச்சு. அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சேட்டலைட்டினுடைய கண்கள்லேயே படாத அளவுக்கு ரொம்ப அதிநவீன டெக்னாலஜி கொண்டு அதை கட்டி உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஆப்படிக்கக்கூடிய வேலையை சைனா செய்கிறதா சொல்லிட்டு, இப்போ இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பெரிய அளவிலான சேதம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் பட் அங்கேருந்து ரிப்போர்ட் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் சேனல் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் நான்கு ஐந்து நாட்களில் பிரம்மாண்ட செய்தியாக வெளிவரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய ஆற்றுகளில் மீன்கள்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு ஏலத்தை பூரா கேன்சல் பண்ணுச்சு. மீன்பிடி துறைமுகங்கள் ஆகட்டும், மீனவர்கள் ஆகட்டும், அங்கே எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேறு வேலையை பார்க்க வந்தாங்க. அப்படி ஒரு 6 ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் மீனே இல்லாத அளவுக்கு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பெரிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நில வளங்கள் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதும், விவசாய நிலங்கள் எல்லாமே பால்பட்டுருச்சு அப்படிங்கிறதையும் அரசாங்கம் ஒத்துக்க மறுக்குது. அதனால தான் சைனாவினுடைய ப்ராடக்ட் எதுவுமே வெளிநாடுகளில் பெரிய அளவில் விற்காமல், உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை விற்க முடியாமல் தவிச்சு போய் இப்போது சீனாவினுடைய ஜிடிபி உலகத்தில் 2வது பெரிய ஜிடிபி, ஆனால் இப்போ அது டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பொருளாதார அடிப்படையில் சைனா வந்து ஒரு மந்தநிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது சைனாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சைனாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லா பில்டிங்கும் கட்டிட்டாங்க, ஆனால் அந்த கட்டப்பட்ட பில்டிங் எதுவுமே விற்கவே இல்லை. கட்டுமான நிறுவனங்கள்லாம் இருக்கக்கூடிய காசை வச்சு அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி கட்டிட்டாங்க. பட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நகரங்களை அங்கே கோஸ்ட் நகரங்கள் அப்படிங்கிறாங்க. இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் அப்பப்போ ஷேக் ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இவன் அளவுக்கு அதிகமான வெயிட் போட்டு அணைகளை கட்டிட்டான். அப்போ அணைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணீர் தேங்குது. தண்ணீர் ஒரு இயற்கைக்கு எதிர்மாறாக 90,000 அணைகள் ஒரு நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது மண் சரிவு எளிமையாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஒரு அணையை வந்து கட்டப்படுதுங்கும் போது ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் அணை இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான ஆழத்தை தோண்டும் போது பூமியினுடைய சுழற்சியே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கான பெரிய பிரம்மாண்ட அணைகள்லாம் சைனாவில் இருக்கிறதுனால உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. சைனா அப்படிங்கிற நாடே கூடிய விரைவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பாதிக்கும் பாதி குறைவதற்கான வாய்ப்பு இந்த பெரு வெள்ளத்தால் ஏற்படும் அப்படின்னு அஞ்சப்படுது. இது பிக் அலர்ட் அப்படிங்கிறத உணர்ந்து சைனா அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடலை அப்படின்னா
தொடர்ந்து சர்வாதிகாரத்தை மட்டுமே நம்பி கொண்டிருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் உலகில் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது, தன்னுடைய மக்களையும் வாழ விட்டது கிடையாது. ஜி ஜின்பிங்கருடைய முடிவு காலம் அப்படிங்கிறது எழுதி வைத்தால் மட்டும்தான் 1919 சைனாவில் கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய மாற்றம், ஐந்து அணைகள் கட்டுவதற்கான திருத்த சட்டம், அது 1994 டெவலப் ஆகி ஜி ஜின்பிங்கருடைய காலகட்டத்தில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது. இந்த பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கூடிய விரைவில் வந்து அணைகளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலை அப்படின்னா சைனா அழிவது உறுதி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.